வெல்கம் டு மை சேனல் லைஃப் லைஸ். ஸோ லைஃப் லைஸ் என்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கண்டென்ட் தேடிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு பெரிய அளவு கண்டென்ட் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஜஸ்ட்டு நம்ம பாட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ, அவங்க நார்மலாக எத்தனை புறாக்கள் வெளியே திறந்து விடுவீங்க, ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம திறந்து விட பார்த்திங்கன்னா இவ்வளோ புறாயம் தான் நம்ம திறந்து விடுவது. ஸோ மற்ற புறாக்கள் எல்லாமே லாஃப்ட்லேயே தான் இருக்கும். ஸோ திறந்து விடுறதில் நம்ம பவுட்ரு, தென் கொஞ்சம் நார்மல் பீஜான்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளையர்ஸ் எல்லாமே திறந்து விடுவோம். ஸோ இவங்க எல்லாருமே இப்படி சாயங்காலம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது திறந்துட்டு மேய வச்சுருவேன். வச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாமே மேய்ஞ்சி கொஞ்சம் ஓகே ஆனதுக்கப்புறம் கூட்டுக்குள்ளே அடைச்சிருவேன். ஸோ இவங்களை பற்றி இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்க்க நினைக்கணும், ஸ்கிப் பண்ணால் பாருங்க. சேனலை புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்மளோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் பெரிய அளவு கண்டென்ட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் எந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு வீடியோ வேணுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த கண்டென்ட்டில் வீடியோ வேணும் மட்டும் எனக்கு ஒரு அப்டேட் கொடுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ போடலாம். ஆக்சுவலாக அந்த கிளிப்பு ஃபுல்லாகவே ஸ்டாண்டு போடுறாங்க எடுக்கும். ஸோ பாடு வாரது போகிறது எல்லாமே ஒரு கிளிப்பு மாதிரி தான் போட்டு எடுத்துருக்கீங்க. மற்றபடி பெருசு அளவு எதுவுமே கிடையாது. இதுதாங்க நம்ம வெளியே விடுற புறாக்கள். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எல்லாருமே தொடச்சி ஃப்ரெண்டில் விடுவேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு எல்லோரும் வெளியே நிற்காங்க. அடி மெதுவாக கூட்டுக்குள்ளே ஆக்கிட்டு கூட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாருமே கூட்டுக்குள்ள விட்டாச்சு. எல்லாருமே சாப்பிட தொடங்கிட்டாங்க. சரிங்க, கூட்டுக்குள்ள திறந்து ட்ரேயில் கொஞ்சம் கொடுத்துருந்துச்சு. ஸோ எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி இனி இப்போ பிடிச்சி அடைக்க மாட்டேன். ஸோ இனி எல்லாமே நைட்டு தான், நைட்டு ஒருத்தவங்களாக பிடிச்சி அடைக்கணும். இனிமேல் இந்த மாதிரி கீழே இருக்கப்புறவங்களுக்கு இந்த மாதிரி திறந்து விட்டு நம்ம ஃபீட் பண்ணிடுவோம். தென் பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்டாக செக் பண்ணணும். இனிமேல் என்னென்னா வேறு பெருசாலாம் செக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஃபுட் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். ஃபுட் இருக்குது அப்படின்னா அந்த லாஃப்ட்டில் தண்ணி வைக்கணும். இவ்வளோதான் நம்ம பெரிய வேலையெல்லாம் கிடையாது, இவ்வளோ தான் நம்ம வேலை டெய்லி. ஸோ இது நியர்லி ஒரு பாடெல்லாம் செக் பண்ணணும். அப்புறம் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்காங்களா, எல்லாருமே ஓகேவா அப்படின்ட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணி எல்லாருக்குமே ஓகே அப்படின்னா ஓகே, நமக்கு சர்தராக பெரியளவு வேலையெல்லாம் இருக்காது. ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனைகள் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுங்களுக்கு மெடிசின் கொடுத்து அதை க்யூர் பண்ணணும். ஸோ இதுதான் டெய்லி ரொட்டீனாக நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ தண்ணி வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு பெரிய இது ஒன்றும் செட் பண்ணல இன்னும், இனிமேல் தான் செட் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செட்டு பறவை சிக்கு நம்ம ராவலுக்கு முட்டை மாற்றி வச்சுருந்தோம். ஸோ அதுதான் இப்படி லே ஆகிருக்கு. ஸோ நம்ம கருப்பனுக்கோட பட்டாக்கள் ரெண்டு இருக்குது. இதோட பட்டா கிடையாது, ரெண்டுமே நம்ம முட்டை மாற்றி வச்சு எடுத்த பட்டா. அதுக்கப்புறம் ப்ரீடு நமக்கு இன்னும் இந்த செட்டு இந்த இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஹேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். முட்டை கண்டிஷன் பார்த்தாலே தெரியுது. இன்னொரு செட்டு நமக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. ஸோ அது இந்த செட்டோட இது தான். ஸோ இது இது இதோட ஆன்லைனில் உள்ள புறா தான், இதுவுமே ஹேட்ச் ஆகிருக்கு. இப்போ போனால் கண்டிப்பாக கொடுத்து கிடைக்கும், பரவாயில்ல உங்களை அமைச்சு தரேன்.
ஸோ ஹேச் ஆகிருக்கு. சிக் பார்த்தா தெரியும் கரெக்டாக, நேற்றுக்கு தான் ஹேச் ஆச்சு, ஒன் டே சிக். ஓகேவா, ஸோ இந்த பேர்லேயும் நமக்கு சிக் இறங்கியிருக்கு. எல்லாருமே ப்ரீட் ஆகிட்டாங்க, இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரில. இந்த செட்டு நமக்கு இன்னும் ப்ரீட் ஆகலை, ரொம்ப ஆசைப்பட்டுருக்கு செட்டு இதிலேருந்து பட்டா எடுத்து ஓட்டலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு இன்னும் எக்லே பண்ணல, ஒரு ஒன் ஆர் டூ வீக் பார்த்துட்டு நம்ம அதை பிரிச்சிடணும். ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கான்னு தெரில, பட் அவன் எடுத்த வரைக்கும் ஃபால்ட்லாம் கிடையாது. பட் எகெயின் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குமான்னு தெரில. இவங்களும் முட்டை போட்டாங்க, முட்டையை மாற்றி வச்சுருக்கேன் இந்த லைனில் உள்ள புறாக்கள். இவங்களும் நமக்கு இப்போ லே பண்ணியிருக்காங்க இங்கு. தென் நம்மளோட சாரா என்ன பண்ணுன்னு பார்ப்போம். சாரா என்ன, நம்ம உள்ளே போனாலே நம்மளை குத்த கணக்காக இருக்கும். சாரா இப்போ வந்துடுவாங்க நம்மளை குத்துறதுக்கு. கரெக்டாக கையில் ஃபுட் இருக்கான்னு பார்க்கும் ஃபஸ்ட்டு, இல்லைன்னா உடனே சண்டை தான் நம்மகிட்ட. எப்போ கேமரா குத்திடாத, உடனே கேமரா கிட்ட தான் வரும். கேமரா உள்ளே கொண்டு போனால் கேமரா குத்த தான் நிற்கும். அது கேமரான்னு தெரியாது பார்த்தீங்களா. மேலெல்லாம் கொஞ்சம் ஒட்டடை இருக்கு, எல்லாமே அடிக்கணும். ஸோ இன்றைக்கு நைட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். நான் என்ன யோசிக்க அப்படின்னா, புறாக்கள் இப்போவுமே தண்ணியை வச்சுட்டு நைட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாகலான்னு பார்க்கேன். ஏன்னா டெய்லி நைட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சீக்கிரமாக வச்சுட்டு, இவங்களை பொறுத்த வரைக்கும் 24/7 அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, ஃபுல்லாக அங்கேயும் சுற்றிட்டுருக்கணும். யாராச்சும் பார்த்தா உடனே பயந்து ஓடிடுவாங்க ரெண்டு பேரும். ஒரு மூலையில் போய் உட்கார ரெண்டு பேரும், வாங்க கேமராவுக்கு லைட்டாக மூத்த காட்டுங்க ரெண்டு பேரும். நெக்ஸ்ட் ஓகே, நம்ம ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட்டில் வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட ஃபேவருக்காக நம்ம வீடியோஸ் போடலான்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் எடுத்து எல்லாருக்கும் தண்ணி வச்சுருவோம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி ஒவ்வொருத்தங்களுக்காக தண்ணி வைக்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஒர்க்கை ஸ்பீடாக முடிக்கலான்ருக்கேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கண்ணில் வீடியோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.